வந்து இந்தியர்களுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறது அப்பட்டமான பொய்ன்னு நிரூபணமாயிருக்கு. ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு 4500 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கே நாம் நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சுமார் 5500 ஆண்டுகளுக்கு முன்பே சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு முதிர்ச்சி அடைந்த நகர நாகரிகமாக இருந்திருக்கு. அங்கே வாழ்ந்த மக்கள் தாமிரத்தையும் வெண்கலத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க, ஆனால் இரும்பை கண்டுபிடிக்கல. தாமிரத்தால் மோதிரங்கள், கோடாரிகள், ஈட்டி, வேல்கம்பு போன்றவற்றை செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. காவி நிறத்தில் மண்பாண்டங்கள் செஞ்சுருக்காங்க. பருத்தி ஆடைகள் நெய்ததற்கான சான்றுகளும் இருக்குது. கண்ணாடி, பாசிமணிகள் செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. விவசாயம் செஞ்சுருக்காங்க. ஆடு, மாடு, பன்றிகள் இது எல்லாத்தையுமே வளர்த்துருக்காங்க. அரிசி, கோதுமை, கம்பு, அவரை, பட்டாணி, உளுந்து போன்றவற்றை பயிர் செஞ்சுருக்காங்க. கோட்டைகள் கட்டப்பட்டிருக்கு. மதில் சுவர்கள் இருந்திருக்கு. வீடுகளை சுட்ட செங்கற்களால் கட்டியிருக்காங்க. ஒட்டுமொத்த சிந்து சமவெளி நாகரிகம் முழுமையாக கிடைச்ச செங்கற்கள் எல்லாமே ஒரே அளவில் இருந்திருக்கு. எல்லா வீட்டிலையுமே குளியலறைகள், வடிகால் வசதி இருந்திருக்கு. 2-3 தளங்கள் கொண்ட வீடுகளும் இருந்திருக்கு. மரக்கலப்பைகளை பயன்படுத்தியிருக்காங்க. விவசாயத்திற்காக நீரை கட்டுப்படுத்தி பாசனம் செஞ்சுருக்காங்க. அணைகள் கட்டியிருக்காங்க. சல்லிக்கட்டு நடந்த மாதிரி ஒரு நாணயத்தில் சிற்பம் இருக்குது. அப்போது அங்கே சல்லிக்கட்டும் நடத்தியிருக்காங்க. பெண் தெய்வ சிலைகளும் கிடச்சிருக்கு. இதன் மூலம் தாய் தெய்வ வழிபாடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலே இறந்தவங்களை புதைச்சிருக்காங்க. ஆனால் ஆரிய வழக்கப்படி இறந்தவங்களை எரிச்சிருவாங்க. சிந்து சமவெளியில் கிடைச்ச பல பொருட்கள் கீழடியில் கிடைச்ச பொருட்கள் கூட ஒத்துப்போகுது. அதே போல் கீழடியில் கிடைச்ச மண்பானையில் இருந்த எழுத்துக்கள் சிந்து சமவெளி எழுத்துக்கள் கூடயும் ஒத்துப்போகுது. இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிந்து சமவெளியில் கிடைச்ச மரபணும் தமிழ்நாட்டில் இருக்கிற இருளர் அப்படிங்கிற பழங்குடியினர் கூட மட்டும்தான் ஒத்துப்போகுது. இப்படி தமிழர்களுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் பல தொடர்புகள் இருக்குது. பிராமணர்கள் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நாம் அங்கே ஒரு செழிப்பான நகர நாகரிகத்தை உருவாக்கி அதில் வாழ்ந்துட்டு வந்திருக்கோம். சரி, இப்படி செழிப்பாக இருந்த நாகரிகத்தை விட்டு மக்கள் ஏன் வெளியேறினாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இதற்கு 3 காரணங்களை சொல்கிறாங்க. முதலாவது, அந்த பகுதியில் அடிக்கடி பூகம்பங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவதாக, அந்த பகுதியில் இருந்த சிந்து மற்றும் ராவி அப்படிங்கிற நதிகள் பாதை மாறினதால் ஒரு பக்கம் வறட்சியாலையும் இன்னொரு பக்கம் வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது காரணம், சிந்து சமவெளிக்குள்ளே வந்த ஆரியர்கள் அங்கே இப்படி ஒரு செழிப்பான நாகரிகம் இருந்ததை பார்த்து பரமப்பட்டு அதை அழித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட குதிரைகள் இருந்ததால் வேக வேகமாக போய் நகரம் முழுக்கவே தீ வச்சு அழித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குடியிருப்புகளை தீ வச்சு அழித்ததற்கான ஆதாரங்கள் கிடச்சிருக்கு. அதே போல் வீடுகளில் குவியல் குவியலாக எலும்பு கூடுகளும் எடுத்திருக்காங்க. இதே போல் ஒரு கிணத்தின் அடியில் ஒரு பெண்ணின் எலும்பு கூடையும் எடுத்திருக்காங்க. இப்படி பல்வேறு காரணங்களால் அங்கே வாழ்ந்த நம்ம தமிழர்கள் அங்கே இருந்து தெற்கு நோக்கி நகர்ந்து வந்திருக்காங்க. இப்படி தங்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இல்லாமல் நாடோடியாக 3500 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து சமவெளிக்குள்ளே வந்த ஆரிய பிராமணர்களோட முதலாவது திருட்டே சிந்து சமவெளியை சொந்தம் கொண்டாடுறது தான். சரி, பிராமணர்களோட வேதங்களில் சிந்து சமவெளியை பற்றி ஏதாவது குறிப்புகள் இருக்கா? இந்தியாவுக்குள்ளே ஆரியர்கள் வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு? சாதிய அடுக்குமுறைகளை எப்படி இந்திய சமூகத்துக்குள்ளே புகுத்தினாங்க? இதை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் விரிவாக பார்க்கலாம். எனவே செம்மறி ஆடு மேய்க்கிறவங்க எப்படி ஊர் ஊராக போய் செம்மறி ஆட்டுக்கடை போடுறாங்களோ அதே மாதிரி தான். இப்படி வந்த ஆரியர்கள் சிந்து சமவெளிக்கு ஆப்கானிஸ்தான், ஈரான் பகுதிகள் வழியாக தான் வந்திருக்காங்க. அதனால் சிந்து சமவெளிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆப்கானிஸ்தான்லேயும் ஈரான்லேயும் கொஞ்ச காலம் தங்கியிருக்காங்க. அதற்கு உதாரணமாக அவங்களோட முதலாவது வேதமான